நாள் குறித்த பேசு தமிழா பேசு ராஜவேல். கிளம்பியது புது சர்ச்சை, தேர்தலில் தீர்ப்பு கொடுக்க காத்திருக்கும் மக்கள். அமைச்சர் உதயநிதி பேசிய சனாதன ஒழிப்பு பேச்சு இன்று பெரும் சர்ச்சையை கிளப்பி உள்ள நிலையில் இந்து மதத்தை தழுவிய மக்களின் மனதை காயப்படுத்தி உள்ளது. இதற்கு எதிராக குரல் கொடுக்கும் பாஜக, இந்து அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வரும் நிலையில் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் மீண்டும் உதயநிதி பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது, இதை நாங்கள் 200 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறோம், கலைஞர் பேசாததையா நான் பேசிவிட்டேன், ஆராசா பேசாததையா நான் பேசிவிட்டேன் என மறு கேள்வி கேட்டாலும் இந்த விஷயம் மக்கள் மனதில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. அதாவது, இதுவரை சனாதனம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் கூட சனாதனம் சொல்வது என்ன, சரியா தவறா, எதற்காக எதிர்க்க வேண்டும், சனாதனத்தை எல்லாம் அழிக்கத்தான் முடியுமா, உதயநிதி யாரை சொல்கிறார், அவருக்கு வேறு மதம் பிடித்திருக்கிறது என்றால் இன்னொரு மதத்தை காயப்படுத்த வேண்டுமா என பல கேள்விகளை முன்வைக்கின்றனர். இதையெல்லாம் தாண்டி INDI கூட்டணியில் இருக்கும் மம்தா பானர்ஜி கூட சனாதனத்திற்கு ஆதரவான குரல் கொடுத்திருக்கிறார். நிலைமை இப்படி இருக்க வடமாநில மக்கள் மனதிலும் INDI கூட்டணியில் இருக்கும் திமுக எப்படி பேசுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி பல மாநிலங்களில் உதயநிதி மீது வழக்கு பதியப்பட்டு வருகிறது. இப்படியான நிலையில் திருவிக அரசு கல்லூரியில் மாணவிகள் சனாதன எதிர்ப்பு குறித்து பேச அக்கல்லூரி முதல்வர் அழைப்பு கொடுத்திருந்தது மேலும் சர்ச்சையை தீவிரப்படுத்தியுள்ளது. இப்படியான நிலையில் இனியும் மக்கள் ஏமாற மாட்டார்கள், சனாதனத்தை ஏன் ஆதரிக்க வேண்டும் என பேசு தமிழா பேசு ராஜவேல் கருத்தரங்கு ஊடை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். இந்த கருத்தரங்கம் வரும் செப்டம்பர் 17 ஞாயிறு காலை 9 மணிக்கு செட்டிநாடு வித்யாசிரம் பள்ளியில் நடக்க உள்ளது. இந்த கருத்தரங்கத்தில் அமர் பிரசாத் ரெட்டி, இயக்குனர் பேரரசு, அர்ஜுன் சம்பத், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் என பல முக்கிய புள்ளிகள் கலந்து கொண்டு அவர்களுடைய ஆணித்தனமான சனாதன ஆதரவு கருத்தையும், சனாதனத்திற்கு எதிராக பேசி வரும் பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தாறுமாறு கேள்விகளை முன்வைக்கவும் தீவிரமாக களத்தில் இறங்கியுள்ளனர் சனாதன ஆதரவாளர்கள். இதுநாள் வரை கருத்தியல் ரீதியாக அரசியல் எதிர்ப்பு இருந்தாலும் இப்போது சனாதனம் என்றவுடன் இந்து மக்களுக்கான பெரும் பிரச்சனையாக மாறி இருப்பதால் பொதுமக்களும் எந்தெந்த அரசியல்வாதிகள் எப்படிப்பட்ட கருத்தை முன்வைக்கின்றனர், அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு உருட்டு என தேர்தலுக்கு முன் சொல்லும் சில வாக்குறுதிகளும் தேர்தலுக்கு பின் உள்ள செயல்பாடுகள் பற்றியும், குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக வார்த்தையை அள்ளி வீசிவிட்டு பின்னர் அதனை எப்படி சமாளிக்கின்றனர் என்பதை உற்று நோக்க தொடங்கியுள்ளனர் மக்கள். இதையெல்லாம் தாண்டி இப்போது அண்ணாமலை மேற்கொண்டுள்ள எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையில் மக்களை சிந்திக்க தூண்டும் வகையில் அண்ணாமலை பேசுவதாலும், பொதுவாகவே நாட்டு நடப்பு பற்றி இளைஞர்களுக்கும் ஆர்வம் ஏற்பட்டிருப்பதால் முதல் முறை வாக்காளர் பாஜக பக்கம் திரும்ப அதிக வாய்ப்புள்ளது என்கின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள். இது தவிர மக்கள் மத்தியில் உள்ள திருப்தியின்மையின் வெளிப்பாடு, இவையெல்லாம் சேர்ந்து வரும் தேர்தலில் பிரதிபலிக்கும் என்ற கருத்தும் மக்கள் மத்தியில் பரவலாக உள்ளது.